Good morning students. So here last class la number exercise 3.3 full complete panitom. So here next we move on to elementary operation. Sariya adutha exercise 3.4 porathukku munadi elementary operation la mottham actually vandu 6 operations irukku adula vandu namba endha operation nu namba paaka poradala. So adula enna main concept abingiradha mattum na sollirren. Inverse actually 3.4 la enna paaka porona inverse dhaan kandupidikka porom. Inverse ingiradha namba eppadi kandupidikka porona konja different ah irukum by using elementary operations. Sariya, so inverse of a matrix by using eppadi edha use panni by using elementary operation. Elementary operation use panni namba inga A inverse kandupidikka porom. Inge vandu determinant anga varum la, determinant adjoint cofactor varum laya, inge andha method namba seiya poradilla. Sariya, so inge enna na mottham vandu 2 cases irukpa. Row elementary operation one irukku, innonu vandu column elementary operation nu rendu vidham irukku. Unga ishtam neenga edhu venalum neenga sum seiyumbodhu senjikkalam. Ipo sum la matrix kuduthirukanga appadina na row vachi dhaan seiya poren appadi neenga aasapattingana row vache row elementary operation nu pottu by using row elementary operation nu pottu neenga seiyalam. Illa na column vachi seiren, enakku column vachi ipdi pagathula pagathula paathu ipdi seiyiradhu enakku easy ah irukku appadina neenga column vachi use pannikalam. Unga ishtam neenga eppadi venalum column elementary operation வச்சனால யூஸ் பண்ணிக்கலாம், இல்ல ரோ எலிமெண்டரி ஆபரேஷன் வச்சனாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், உங்களோட இஷ்டம். சரியா? சோ ஹியர் பை யூசிங் ரோ எலிமெண்டரி ஆபரேஷன்னா இங்க என்ன நம்ம கண்டிஷன் எடுத்துக்க போறோம்னா a is equal to ia, a is equal to ia. சோ இங்க a ங்கிறது அவங்க கொடுத்திருக்க மேட்ரிக்ஸ் a. சரியா? இந்த iங்கிறது என்னது? ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். இந்த ஏங்கிறது ஏ மேட்ரிக்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சம்மு செய்யும் போது பார்த்தீங்கன்னா அப்ளை ரோ எலிமெண்ட்ரி ஆப்ரேஷன், இதுதான் ரோ எலிமெண்ட்ரி ஆப்ரேஷன். அப்ளை ரோ எலிமெண்ட்ரி ஆப்ரேஷன் டில் வி கெட், நமக்கு என்ன கிடைக்கிற வரைக்கும் ஐ இஸ் ஈக்குவல் டு பிஏ கிடைக்கிற வரைக்கும் நம்ம இந்த ரோ எலிமெண்ட்ரி ஆப்ரேஷனை நம்ம வந்து கண்டினியூ பண்ணிக்கிட்டே தான், அப்ளை பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். எது கிடைக்கிற வரைக்கும் ஐ இஸ் ஈக்குவல் டு பிஏ கிடைக்கிற வரைக்கும் நம்ம செஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும். ஸோ ஐங்கிறது என்ன? இப்போ இங்கே ஏ எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோ, ஏங்கிறது கிவன் மேட்ரிக்ஸ். ஸோ ஏ எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஏ வந்து எப்படி மாறுது? ஐயா மாறிடும். ஐயா மாறினா நம்ம மாற்றணும். ரோ எலிமெண்ட்ரி ஆப்ரேஷனை யூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த ஏ மேட்ரிஸை வந்து ஐடென்டிட்டி மேட்ரிஸாக நம்ம மாற்றணும். அதாவது இன் டேர்ம்ஸ் ஆஃப் 2x2 இருந்துச்சுன்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் இந்த டயக்னல் எல்லாமே 1 மாற்றணும், மற்றதெல்லாம் 0 மாற்றணும். சரியா? ஸோ ஐடென்டிட்டி மேட்ரிஸாக மாற்றணும், விச் இஸ் ஈக்குவல் டு இந்த ஏ இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஏ வந்து ஆஸ் யூஷுவல் அப்படியே தான் இருக்குது, ஆஸ் யூஷுவல் அப்படியே தான் இருக்குது. இந்த ஏ வந்து அப்படியே தான் இருக்குது. இந்த ஐ தான் என்னவா மாறுது? ஐ இஸ் கன்வெர்ட்டட் டு பி. சரியா? அப்போ எப்படி வரணும் உங்களுக்கு? நீங்கள் ஏ இஸ் ஈக்குவல் டு ஐ ஏன்னு எடுத்து செய்யும்போது நீங்கள் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு அதாவது ஏங்கிற மேட்ரிஸ் மாறி ஐடென்டிட்டி மேட்ரிஸாக வர வரைக்கும் நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஐடென்டிட்டி மேட்ரிஸாக வந்துருச்சுன்னா ஸ்டாப் பண்ணிக்கணும். ஸ்டாப் பண்ணிவிட்டு ஐ இஸ் ஈக்குவல் டு பிஏன்னு நீங்கள் எழுதிட வேண்டியதான். சரியா? ஸோ இதுதான் ரோ எலிமெண்ட்ரி ஆப்ரேஷனுக்கோட கண்டிஷன். இப்போது சப்போஸ் நீங்கள் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து ஐடென்டிட்டி மேட்ரிஸ் வரணும் அப்படிங்கிறதுக்காக நிறையா ரோ ஒன்றை மாத்திரேன், ரோ டூவை மாத்திரேன் அப்படின்னு நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. செஞ்சுட்டே இருக்கும்போது சப்போஸ் வந்து இப்போ வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு சொல்கிறேன், லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து இப்போ வந்து ரோ டூ வந்து இப்படி ஆயிடுச்சு. ரோ ஒன் வந்து சம் எலமெண்ட்ஸ் இருக்குது, இப்போ 1 0 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ரோ டூ வந்து இப்படி 0 0 ஆயிடுச்சு. இப்போ காலமும் பாருங்கள், இப்படி 0 0 ஆயிடுச்சு, இந்த ரோவும் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்னா 0 0 வந்துருச்சு அப்படின்னா அப்போ கண்டிப்பாக ஏ இன்வர்ஸ் வந்து டஸ் நாட் எக்ஸிஸ்ட். A inverse does not exist. ஏ அதாவது இன்வர்ஸ் ஆஃப் அ மேட்ரிஸ் இங்கே பை யூசிங் எலிமெண்ட்ரி ஆப்ரேஷன் நம்ம யூஸ் பண்ணி செய்கிறோம் அப்படின்னா உங்களுக்கு மேட்ரிஸை செஞ்சிட்ருக்கும்போது 0 0 வந்துருச்சுன்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரோ ஃபுல்லாக 0 வந்துருச்சு, இந்த மாதிரி காலம் ஃபுல்லாக 0 வந்துருச்சு, அந்த இடத்துல செஞ்சிட்ருக்கும்போது காலம் ஃபுல்லாக 0 வந்துருச்சு அப்படின்னா அங்கேயும் ஏ இன்வர்ஸ் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். அப்போ 0 0 வந்தால் உங்களால் ஏ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகாது, உங்களால் ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்க முடியாது, அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிவிட்டு நீங்கள் செம ஸ்டாப் பண்ணிட வேண்டியதுதான். சரியா? அதே மாதிரி இங்கே காலம் எலிமெண்ட்ரி ஆப்ரேஷன், நான் காலமை யூஸ் பண்ணி நான் செய்ய போகிறேன் அப்படின்னா காலம் எலிமெண்ட்ரி ஆப்ரேஷன்னா அதுக்கு கண்டிஷன் ஏ இஸ் ஈக்குவல் டு ஏஐ தான் கண்டிஷன். அப்போது இந்த ஏங்கிறது என்னவா மாறுது? ஐயா மாறிடும். ஸோ இந்த ஏங்கிறது ஆஸ் யூஷுவல் ஏ அப்படியே தான் இருக்குது. இந்த ஐடென்டிட்டி மேட்ரிஸ் வந்து பி, ஐடென்டிட்டி மேட்ரிஸ் வந்து பிஆ மாறிடும்.
சரியா? ஸோ இதுதான் கண்டிஷன். ஏ காலம் அட்ரஸ்னால் ஏ இஸ் ஈக்குவல் டு ஏஐன்னு எடுத்துப்போம். ரோ எலிமெண்ட்ரி ஆப்ரேஷன் நம்ம யூஸ் பண்ணுற போகிறோம் அப்படின்னா நம்ம ஏ இஸ் ஈக்குவல் டு ஐஏன்னு எடுத்து நம்ம செய்யணும். சரியா? ஸோ இங்கேயும் அதே தான், அப்ளை காலம் எலிமெண்ட்ரி, இதுதான் காலம் எலிமெண்ட்ரி ஆப்ரேஷன். இதை அப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கும்னு எது கிடைக்கிற வரைக்கும், ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ், லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் கிடைக்கிற வரைக்குமே நம்ம அப்ளை காலம் எலிமெண்ட்ரி ஆப்ரேஷனை நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். சரியா? இதான் ரூல்ஸு.